அபார்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே அபார்ஷன்ன்ற விஷயம் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பான விஷயன்றது நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 28 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணோட கருவை அபார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தமா டோட்டலா பிரெக்னன்சியோட வீக்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40 weeks சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது 28 weeks அண்ட் 3 days வந்துட்டு அந்த பொண்ணோட பேபியை அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்துட்டு ஒரு குழந்தை அபார்ட் பண்ணுறதுக்கு 20 weeks தான் இருக்கணும். ஜென்ரலாக வந்துட்டு ஹைகோர்ட் இல்லை கோர்ட் வந்துட்டு பேபி அபார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வெயிட்டான ரீசன் வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு வந்துட்டு ஒரு ரேப் விக்டிமாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டிஸ் இருக்கணும், லைக் ஹார்ட் டிசபிலிட்டி, பிரெயின் டிசபிலிட்டிஸ், கியூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்கணும். அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக 2 days பிஃபோர் வந்துட்டு அபார்ட் கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ் வெறும் 13 வயசு இருக்க ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை 13 வயசு இருக்க ஒரு பொண்ணே வந்து ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையால வந்துட்டு ஒரு குழந்தைய போயிட்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகும், மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த 28 weeks இருக்க ஒரு கருவு ஃபீட்டஸ் அப்படின்றது அபார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அபார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்துல் குட்ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு பொண்ணுனால எப்படி ஒரு குழந்தைய வந்துட்டு பெற்றெடுக்க முடியும், அது மட்டும் அந்த குழந்தையோட ஃபேமிலி அந்த 13 வயசு போக்ஸ விட்டியும் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, ஒரு ஃபார்மரோட ஃபேமிலி, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லைனில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களால எப்படி வந்துட்டு இவ்வளோ திரும்ப ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? ஓகே, ஃபேமிலி வந்துட்டு ஆல்ரெடி பாவர்ட்டி லைனில் இருக்க ஃபேமிலி, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போக்ஸ விட்டியும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுது, அந்த குழந்தையே அந்த 13 வயசில் இருக்க பொண்ணே ஒரு குழந்தை, அந்த குழந்தையால எப்படி இன்னொரு குழந்தைய வந்துட்டு பெற்றெடுக்க முடியும்? அது வந்து ஒரு மென்டல் குரூரிட்டி அண்ட் ஃபிசிக்கல் குரூரிட்டிலாம் வந்துட்டு உள்ளடக்கி இருக்கிறனால அந்த பிரெக்னன்சி வந்து டெர்மினேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேற எந்த டைம்லாம் வந்துட்டு பிரெக்னன்சி வந்து டெர்மினேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரெக்னன்சி டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்சர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல முருகன் நாயக்கர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ்ல இதே மாதிரி 13 வயசு விக்டீம் தான் அந்த பொண்ணும், அந்த பொண்ணும் வந்துட்டு போக்ஸ விட்டியும், ஸோ அந்த பொண்ணோட பிரெக்னன்சி வந்துட்டு அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு அந்த போக்சோ விட்டியம் கேர்ளுக்கு 28 weeks ப்ளஸ் 3 days வந்து அபார்ஷன் பண்ண கன்சிடரேஷன் கொடுத்த மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டும் வந்துட்டு 28 weeks வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பொண்ணு வந்து போக்சோ விட்டியம் கிடையாது, அந்த லேடிக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ். ஈவன்தோ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 weeks தான் கொடுத்துருக்காங்க, பட் டெல்லி ஹைகோர்ட் வந்துட்டு அந்த பொண்ணு மைனரும் கிடையாது, ஷீ இஸ் அ மேரிட் உமன். ஈவன்தோ வந்துட்டு கன்சென்ட் கொடுத்துருக்காங்க அபார்ஷனுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுல இருக்க ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹார்ட் வந்துட்டு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த லேடி வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து செக்அப் போய்கிட்டே இருந்திருக்காங்க. 28 weeks வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20வது வாரம் அந்த குழந்தையோட எக்கோகார்டியாலஜி வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கு, அது ஒழுங்காக பெர்ஃபார்ம் ஆகலை. தென் 24th week வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, அந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு பிறந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு சர்ஜரி பண்ணணும், அண்ட் ஒரு சர்ஜரி பண்ணதோட மட்டும் நீ பாட்ட முடியாது, அந்த குழந்தைக்கு வரிசையாக வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சாலுமே ஃபர்ஸ்ட் பிறந்த 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு யார் பிரச்சனை மூச்சு விட முடியாமல் நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஸோ ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல காரணங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்தாலுமே இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அது உங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு மன கஷ்டம் அண்ட் அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ டெல்லி ஹைகோர்ட் வியூ எப்படி இருந்திருக்குன்னா 33-year-old லேடியோட மென்டல் ஹெல்த்தை கன்சிடரேஷனில் வச்சு, தென் பிறக்க போகிற பேபியோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வந்து டிஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சிடரேஷனில் வச்சு அபார்ஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க.